அனைவருக்கும் வணக்கம். இந்த பாம்பை நிறைய பேர் பதிவில் போட்டிருக்காங்க, இருந்தாலும் சில தகவல்களை நானும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இந்த பாம்பை வந்து எங்கள் ஊரில் சொல்கிறது மொன்ன பாம்புன்னு சொல்லுவோம். இதை இருதலை மணியன் இல்லைன்னா சிவப்பு உழவன் பாம்பு, மண்ணுளி பாம்பு, மண் பாம்பு, மொன்னப்பாம்பு, இருதலை பாம்புன்னு சொல்கிறாங்க கிராமத்தில். இது ஈரான், பாகிஸ்தான், இந்தியா போன்ற நாடுகளில் அதிகமாக காணப்படுது. இதோட வாழ்விடம் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப வறட்சியான இடங்களில் தான் வாழக்கூடியதாக இருக்குது. இது மணற்பாங்கான இடங்களில் தான் இருக்குது. ஏன்னா இது மண்ணுளி பாம்புனால மண்ணுக்குள்ளேயே தான் அதிகமாக இருக்கும். இதோட நடத்தை எப்படிலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த வகை பாம்பு மிக கூச்ச சவங்கூடியது. இப்படி லைட்டாக நம்ம தொட்டோம்னாவே சுருண்டுக்கும். அதனால் ரொம்ப கூச்சமாவுடையது, ரொம்ப பொறுமையாக தான் போகும், ரொம்ப மெதுவாக போகக்கூடிய பாம்பு இந்த பாம்பு. இந்த வகை பாம்போட உணவுன்னு பார்த்திங்கன்னா எலிகள். எலிகள் தான் விரும்பி சாப்பிடும். இந்த இயற்கையான கழிவுகளை சாப்பிட்டு ரொம்ப நாளாக மண்ணுக்குள்ளே இருக்கும். நீண்ட நாள் உணவு கூட எடுத்துக்காமல் இருக்கும். இது பசி நல்லா தாங்கக்கூடிய ஒரு பாம்பு. இது மண்ணுளி பாம்புன்றதுனால விவசாயத்துக்கு மிகவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம விவசாய நண்பனான மண்புழு, மண்புழு என்ன பண்ணுது, நிலத்திலே உழவு ஓட்டுற மாதிரி இவ்வகை பாம்பும் நிலத்திலே உழவு ஓட்டி நிலத்துக்கு தேவையான உரங்கள்லாம் போடுறதுனால விவசாயத்துக்கும் மிக ஒரு பலன் அளிக்கக்கூடியது இந்த பாம்பு. இதோட இனப்பெருக்கன்னு பார்த்திங்கன்னா, பெண் பாம்பு தான் உடலுக்குள்ளே முட்டைகளை வைத்து ஒரு நேரத்தில் 14 குட்டிகள் வரையும் பெற்றெடுக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம கிராமங்களில் இன்னும் இவ்வகை பாம்பை தொட்டால் கை மொன்னையாயிரும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மாங்க, இந்த பாம்பை தொட்டால் எந்த மொன்னையும் கையில் ஆகாது. நானும் இந்த பாம்பை ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி தொட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட ஒரு தடவை தொட்டேன், எனக்கு எந்த இதுவும் ஆகலை. ஆனால் கை கொஞ்சம் அரிப்பு லைட்டாக இருந்தது. அந்த அரிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 24 மணி நேரம் வரையும், 12 மணி நேரம் நல்லா இருந்துச்சு. ஒரு 24 வரையும் அந்த அதோடய உணர்வுகள் லைட்டாக அந்த விரலில் இருந்தது. அதை சொல்கிறேன், நான் 3 தடவை இந்த வகை பாம்பை தொட்டிருக்கேன். இவ்வகை பாம்பு கடிக்கும் தன்மை கிடையாது, இது நாக்கால் தான் நம்மளை நக்கும். அது நக்கினாலும் நமக்கு அரிப்பு, அலர்ஜி இந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்ததுன்னா போய் சரியான மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. வேறு பாம்புகளாக இருந்தால் வேகமாக போயிருக்கும், இல்லைன்னா கொத்த வந்திருக்கும். இது பாருங்கள், ரொம்ப பொறுமையாக அது பாட்டுக்கு நெனைஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்படியே சில டைம்லாம் நின்றுச்சு, எங்கே நகரவே இல்லை. ரொம்ப பாருங்கள், இந்த பாம்பு வால் மொட்டையாக தான் இருக்கும். சில பேர் சொல்கிறாங்க 2 தலை நகம் அப்படின்றதுலாம் கிடையாது, இது 2 தலையே இல்லை, 1 தலை மட்டும்தான். பார்க்கறதுக்கு 2 தலை மாதிரி தெரியும். சில பேர் சொல்கிறது என்னென்னா, இந்த பாம்பு ஒரு 6 மாதங்கள் இந்த 1 தலையிலையும் 106 மாதங்கள் 100 தலையிலையும் சாப்பிடணும், உணவு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. அது கிடையவே கிடையாது, இது 1 தரம் மட்டும்தான். இது பாருங்க, ரொம்ப கண்ணு ரொம்ப சின்னதான கண்ணு, அதிகமாக நாக்கை நீட்டிகிட்டே இருக்கேன்னு தெரில. எவ்வளோ க்ளோஸ்அப்பில் எடுத்துருக்கேன் பாருங்கள், ரொம்ப கண்ணு சின்னது கண்ணு தான் இந்த பாம்புக்கு. இன்னும் நிறையா கிராமங்களில் இந்த பாம்பை கண்டா நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. கண்டிப்பாக தயவு செஞ்சு இந்த பண்ணாதீங்க. இவ்வகை பாம்பு பார்க்குறதே ரொம்ப அரிதாக இருக்குது இன்றைக்கெலாம். அதனால் எல்லா வகை பாம்புகளுமே பார்த்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி எடுத்து கூட வெளியே விட்டுருங்க. நிறைய வகை பாம்பு இன்றைக்கி இல்லாமல் இருக்குது. நல்ல பாம்புலாம் எங்கள் ஊரில் அதிகமாக இருந்துச்சு, இப்போ இல்லை. பச்சை பாம்பு அதிகமான பச்சையாக இருந்தால் தான் பச்சை பாம்பு இருக்கும், பச்சை பாம்பும் இப்போ கிடையாது. சாரப்பாம்பு தான் நம்ம ஒரு தரைப்படைன்னு கூட சொல்லலாம். விவசாயத்துக்கு ரொம்ப பாம்புகள் மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த எலிகள்லாம் கட்டுப்படுத்துறது இயற்கையாகவே இந்த பாம்புகள் தான். அதனால் நிறையா வகை பாம்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அதை பிடிச்சி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பாம்பு பிடிக்கிறவங்கள வச்சு அந்த பாம்பை பிடிச்சி ஒரு நம்ம வீடுலேருந்து தூரமாக ஒரு வனப்பகுதியில் போய் விட்டுருங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறையா வகை பாம்பு அழிஞ்சிக்கிட்டே வருது, அதுக்காக தான் சொல்கிறேன். பாம்பை பார்த்தவங்கையும் அடிக்காதீங்க. பழமொழி கூட சொல்லுவாங்க, பாம்புனா படையே நடுங்க அப்படிம்பாங்க. அது உண்மைதான். பாம்பை பார்த்தா எல்லாத்துக்கும் ஒரு அச்சம் இருக்கும், அது கடிச்சிருமோன்னு ஒரு இது இருக்கும். என்றைக்குமே எந்த பாம்புமே அதுவாக வந்து கடிக்காது, நம்ம தவறுதெல்லாம் மிதிச்சிட்டா தான் கடிக்கும். அதுக்காக நண்பர்களே, தோழர்களே, திரும்பவும் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு உயிரினமும் தேவையில்லாமல் படைக்கப்படலை, எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு.
அந்த மாதிரி பாம்பை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, எடுத்துகிட்டு போய் ரொம்ப தூரமான ஒரு காட்டு பகுதியில் விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு நண்பனாக இருக்கக்கூடிய இது பாம்பு தான். பாம்புகள் மட்டும்தான், பாம்புகளோட எண்ணிக்கை மிகவும் குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா எலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிரும். எலிகள் அதிகமாக ஒரு இனப்பெருக்கம் பண்ணக்கூடியது, அதை நம்மளால் அதிகமாக கட்டுப்படுத்த முடியாது. ஒரு இயற்கை முறையில் கட்டுப்படுத்துறதுன்னா பாம்புகள் மட்டும்தான், பாம்புகள் தான் எலி அதிகமாக உண்ணும். அதனால் பாம்புகளை பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. விவசாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு நண்பனாக இருக்கிறது பாம்புகளும் தான். அந்த மாதிரி இந்த இருதலை மணின்னு சொல்லக்கூடிய மண்ணுளி பாம்பை பார்த்தா பாதுகாத்து தூரமான ஒரு காட்டு பகுதியில் விட்டுருங்க. அப்போ தான் இந்த பாம்பு வகை இனங்களை நம்ம காப்பாற்ற முடியும். நன்றி நண்பர்களே, இந்த மாதிரி நல்ல தகவலில் நம்ம செங்காந்தல் சேனல் இன்றைக்கும் வழங்கும். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம செங்காந்தல் சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை வந்து அடையும். என்றென்றும் இணைந்திருங்கள் செங்காந்தலுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.